வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் காப்பியை தவறாமல் குடித்து வந்தால் கல்லீரல் பாதிப்பை குறைக்குமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். இதய நோய் போன்ற இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ச்சியால் ஏற்படுகின்றது. மேலும் காஃபியின் திறன் இந்த சூழ்நிலையில் நிறைய உதவுகிறது. காஃபியை தவறாமல் உட்கொள்வது கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய் மற்றும் சிரோசிஸ் உள்ளிட்ட கல்லீரல் நோய்க்கான வாய்ப்புகளை குறைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 முதல் 3 கப் காபி குடிப்பதால் கல்லீரல் நோய்களின் வளர்ச்சியை குறைக்கிறது. ஏனெனில் இது கல்லீரலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் உயிரணு சேதத்தை குறிக்கும் கல்லீரல் நொதிகளின் அளவை குறைக்கிறது. தேநீரை விட காஃபியை விரும்பும் பலர் உள்ளனர். காஃபியில் ஊட்டச்சத்துகள் உள்ளது. அவை புற்றுநோய், இதய நோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பு போன்ற உயிருக்கு ஆபத்தான நோய்களை உருவாக்கும் வாய்ப்பையை குறைக்கின்றது. காஃபி கொழுப்பை குறைக்கிறது. இது குறிப்பாக உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவுடன் இணைந்தால் உடல் எடையை குறைக்கவும் இது உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் காஃபி நரம்பு செல்களையும் தூண்டுகிறது. இதய நோய் போன்ற இதய சம்பந்தப்பட்ட நோய்கள் பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ச்சியால் ஏற்படுகின்றது. மேலும் காஃபியின் திறன் இந்த சூழ்நிலையில் நிறைய உதவுகிறது. காஃபியை தவறாமல் உட்கொள்வது கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய் மற்றும் சிரோசிஸ் உள்ளிட்ட கல்லீரல் நோய்க்கான வாய்ப்புகளையும் இது குறைக்கிறது. ஒரு நாளைக்கு 1 முதல் 3 கப் காஃபி குடிப்பதால் கல்லீரல் நோய்களின் வளர்ச்சியை குறைக்கிறது. ஏனெனில் இது கல்லீரலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் உயிரணு சேதத்தை குறிக்கும் கல்லீரல் நொதிகளின் அளவையும் இது குறைக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் டீச்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.